ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபக்ஸ் ஃபுட் ரிவ்யூ. இந்த ஃபுட் ரிவ்யூவில் மெந்த் ரெஸ்டாரண்ட் பார்க்க போகிறேன். சென்னையில் ஆரியபுரத்தில் இருக்க தென்னை மெஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி ஆம்பியன்ஸ் தான். பார்த்து தெரியும், ஒரு கிராமத்து செட்டப்பில் ஆம்பியன்ஸ் செட்டப் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஒரு சண்டே ஆஃப்டர்நூன் போனோம், பயங்கர கூட்டம், ஒரு இடமே கிடைக்கல உட்காரத்துக்கு. ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு அங்கே சீட்டே கிடச்சிது. இங்கே பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் மீல், நான் வெஜிடேரியன் மீல், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டாஞ்சோர்னு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் கப்பலாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு. நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு நான் வெஜிடேரியன் மீல் ஆர்டர் பண்ணோம். என்ன வரணும், களி, மாங்காய் பச்சடி, அப்புறம் கருவாட்டு தொக்கு, ரெண்டு ஒரு இஞ்சி புளி, ஒரு சிக்கன் குழம்பு, இன்னும் கொஞ்சம் ஊறுகாய், சாப்பாடு, பொரியல் எல்லாமே வந்துடும். நாங்கள் அந்த மீல்ஸோடு சேர்த்து ஒரு ஆம்லெட்டும் ஒரு சிக்கன் 60 ஆர்டர் பண்ணியிருந்தோம் சாப்பிட்றதுக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மட்டன் குழம்பு ஊற்று நாங்கள் ரைஸ் மேலே சோட சோட இருந்தது. ஸோ அதை ரைஸோட மட்டன் குழம்பு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட் வேறு லெவலாக இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு, மீன் சட்டி குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, இந்த மூணுக்கான குழம்பே கொடுப்பாங்க. இந்த மீல்ஸோடு சேர்த்து வரும். இது நல்ல ரெண்டு பீஸோட மட்டன் குழம்பு கொடுத்தாங்க. பெசன் சாப்பிட்டு பார்த்தோம், பீஸோட அருமையாக இருந்தது டேஸ்ட். நல்லா சூடாக கமனும் நல்ல அந்த ஸ்பைசி ஸ்மெல்லோட அருமையாக இருந்தது. மட்டன் பீஸு பார்த்தா நல்லா வெந்து சாஃப்டாக இருந்தது, நல்லா இருந்தது டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த களியோட அந்த சிக்கன் குழம்பு சாத்து தொட்டு சாப்பிட்டு பார்த்தேன், வேறு லெவல் டேஸ்ட், அருமையாக இருந்தது. நல்ல டேஸ்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்டு பார்த்தேன், அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டு குறையாக சொல்ல முடியாது. இன்னும் இந்த வீக் டேஸில் வந்தீங்கன்னா சீட் கிடைக்கும் போல், வீக்கெண்ட் வந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ண ஹாஃப் அன் அவர், உங்களுக்கு அதான் ஒரு குறை அந்த ரெஸ்டாரண்ட்டில். ஆம்பியன்ஸ் அண்ட் டேஸ்ட்டு, ஃபுட்டு குவாலிட்டி எல்லாமே அருமையாக இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டில். கடைசியாக மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்த்தா அதுவும் டேஸ்ட் அருமையாக இருந்தது. அப்புறம் அங்கே வந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். தேங்க்யூ.